ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தரிடம் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறு பெற்ற மரணத்தினாலே நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து அவரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியங்கள் அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய நம்பிக்கை வீணாய் காணப்படுகிறது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய பரம நம்பிக்கையை கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் வைத்து வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு மரித்தாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம் என்கிற ஒரு மேன்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் நாம் மேன்மை பாராட்ட கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அடியார் சொல்லும்போது கலாத்தியருக்கு நிருபம் 3:13 சொல்கிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்திருக்கிறார், மீட்டு கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் மரணம் அவனுடைய ஜீவிதத்தில் மரணத்தை அடைவான். அவனுடைய தலையின் மேல் சாபம் தங்கும் என்று நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ஒரு பாவியை குற்றவாளியாக தீர்க்கிறது மட்டுமல்ல, அவன் மரணத்திற்கு உட்பட்டவனாய் பார்க்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது கிறிஸ்துவின் மரணம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பாவத்தின் சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. ஆயினத்தான் வசனத்தில் வாசித்தோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இந்த காலையொழிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலையில் உங்களோடு நான் பேசும்படி கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு தேவனுடைய வார்த்தை, எபிரேயருக்கு எழுத நிருபம் 12:22 முதற்கொண்டு 24 வரைக்கும் வாசிப்போம். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதி இருக்கிற முதற் பெயர் ஆனவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் இடத்திற்கும் ஊரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வழியிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நர்மையான வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஐயா, நீர் பேசுகிற கர்த்தர், இன்றைக்கும் எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து கொள்ளும்,
நம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையொளியில பலத்த கிரியை செய்வீராக. எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நீர் அனுப்பி இருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அது வெறுமையாய் போகாதபடிக்கு நூறுத்தனையான பலனை தரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. நீ செய்ய வேண்டியவளை செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். நீர் பெருக வேண்டும், அடியான் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 24 வசனம் வரை மட்டும் நான் வாசிக்க கேட்போம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த நாள் நான் பிரசங்கத்துடைய தலைப்பு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற இடம். நீங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் இன்னைக்கு உங்களோடு நான் சொற்ப நேரம் பேசும்படியாக விரும்புகிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசுவினத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் நீங்கள் வந்து என்ன செய்திருக்கிறீர்கள்? சேர்ந்திருக்கிறீர்கள். நான் அதை சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், நன்மையானவர்களை பேசுகிற இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். இவ்வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம், இரத்தம் பேசக்கூடுமோ என்று ஒருவேளை ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பலாம். எங்காயினும் இரத்தம் பேசி இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிற வேளையில கர்த்தருடைய வேதம் அதற்கு அத்தாட்சியாய் சொல்லுகிற ஒரு பதில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:10 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, பின்பு அவர் அதற்கு அவர் என்ன செய்தாய் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது? கூப்பிடுகிறது. கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் காயினும் ஆபேலும் கடந்து போனார்கள். ரெண்டு பேரும் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆனால் காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தபடியினாலே அவன் மேல் பொறாமை கொண்டு வயல் வழிகளிலே அவனை கொண்டு போட்டு அவன் போகிற போதுதான் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று, காயினே உன் சகோதரன் எங்கே? வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 6 வசனத்தில் நாம் பார்க்கும் போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் என்ன செய்திருக்கிறது? வேறுபட்டிருக்கிறது என்று கேட்கிறார். கேட்கிற கர்த்தர் ஆபேல் காரியத்தை குறித்தும் அங்கே விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம் 9 வசனத்தில், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன் சகோதரனுக்கு நான் யாரோ காவலாளியோ என்று கேட்கிறார். அவன்தான் கொலை செய்தவன். அவனே கேட்கிறான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? அதற்குத்தான் கர்த்தர் பதில் சொல்கிறார், காயினே நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தம் சத்தம்
பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன செய்கிறது? கூப்பிடு. ரத்தத்தினுடைய சத்தம் நோக்கி கூப்பிடுகிறது. எதற்கு? பழிவாங்கும்படியாக. என் சகோதரன் என்னை கொலை செய்தானே, அவனை பழி வாங்கும் என்று கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறது? கூப்பிடுகிறது. கர்த்தர் ஆபேலை குறித்து சொல்கிறார், நீதிமானாகிய ஆபேல், ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினபடியினாலே அவன் நீதிமான் என்று என்ன செய்தான்? சாட்சி பெற்றான் என்று 11 வாசிக்கிறோம். அந்த நீதிமானுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, நீர் என் சகோதரனிடத்தில் பழி வாங்கும் என்று. ஆனால் நீங்கள் அந்த ரத்தத்திற்கு அல்ல, நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? வந்து சேர்ந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய முன்னறிவிப்பின்படியே இந்த உலகத்தில் மனுஷனாய் கன்னிமரியாளிடத்திலே அவதரித்து வளர்க்கப்பட்டு நாசரேத்திலே தன்னுடைய 30 யோவான் ஸ்நானகனால் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்று பின்பு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஏறக்குறைய 3.5 யூதேயாவிலும் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அவர் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி அவர் பலவிதமான பாடுகளை அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய இரத்தமானது சிந்தப்பட்ட இடங்கள் 4 என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சாட்சியிட்டு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. 4 இடத்திலே அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்படுகிறதாய் காணப்பட்டது. முதலாவது இடம் நான் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:44 வசனத்தை வாசிக்கலாம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. முதலாவது அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடம் கெத்செமனே தோட்டம். தன்னுடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் சிதறத்தக்கதான அளவில் அவ்வளவு பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். தாங்குனா பாரம், உலகத்தார் எல்லாருடைய பாவத்தையும் தாமே என்ன செய்தாராம்? சுமந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சாட்சியிட்டு சொல்லுகிறது. ஆகையால் அவர் முதலாவது ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாயில், நீங்கும்படிக்கு செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகும் என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு அவர் ஜெபம் பண்ணின போது அவருடைய வேர்வையெல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வாசிக்கிறோம். இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 19:13 வசனத்தை நான் வாசிக்கலாம். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையில் கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்தில் நியாயாசனத்தின் மேல் என்ன செய்தான்? உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்திலே அவன் உட்கார்ந்து அவன் செய்த காரியம் என்ன என்று நான் வாசிப்போமானால், அவன் அவரை
போர்ச்சேவருடைய கையிலே ஒப்புவிக்கிறவனாய் காணப்பட்டார். மத்தேயு சுவிசேஷம் 27:26 வாசிக்கலாம். 27:26 அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். வாரினால் அடித்த போது சிந்தப்பட்ட இடம் கபத்தா என்கிற கற்களினால் தலைவரிசைப்படுத்துற இடமாய் அது காணப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்திலே இரத்தத்தை சிந்தினவர் இப்பொழுது வாரினால் அடிக்கப்பட்டு இரத்தத்தை பிலாத்துடைய அரண்மனைக்கு வெளியே இருக்கிற கபத்தா என்ற ஸ்தலத்தில் சிந்துகிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது இடம் அதே யோவான் சுவிசேஷம் 19:17 வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். எருசலேமின் தெருக்கள் வழியாய் அவர் சிலுவையை சுமந்து கொண்டே போகிறார். ஒன்று குறைய 40 அடிகள் வாரினால் அலசியிருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள். அவருடைய முதுகெல்லாம் உழவன் உழுத நிலத்தை போல காணப்பட்டது. வாரினால் அடிக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. ரெண்டு கைகளையும் ஒரு பெரிய மரத்திலே கட்டி வைத்து விடுவார்கள். கால்கள் ரெண்டையும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு பின்னே இருக்கிற ஒரு பெரிய மரத்திலே கட்டி வைத்து விடுவார்கள். இந்த பக்கமாகிலும் அந்த பக்கமாகிலும் அசைய முடியாது. கை நீட்டப்பட்ட நிலமையில கட்டப்பட்ட நிலமையிலே காணப்படும். கால்களும் இருக்கும். சேவகர் ஒருவர் மாற்றி ஒருவர் என்ன செய்வார்கள்? வாரினால் அடிக்கிறவர்களாய் காணப்படுவார். அந்த வார் சாதாரண வார் அல்ல. அந்த சாட்டை என்பது பலவிதமான தோள்களினாலே அந்த சாட்டை சாட்டையாய் காணப்படும். வரி வரியாய் ஒவ்வொரு தோள்களின் நுனியிலேயும் ஒரு ஈய குண்டு காணப்படும். அதுல கொக்கிகள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் அட சரீரத்துக்குள்ளே அந்த கொக்கிகள் பாய்ந்து இழுக்கிற வேளையில சரீரத்தை பீத்து கொண்டு வரும். எவ்வளவா இரத்தத்தை சிந்தியிருப்பார்னு பாருங்கள். சாதாரணமான ஒரு மரணம் அல்ல அவருடைய மரணம். பாடுகள் சாதாரணமானது அல்ல. மனு குலத்திற்காக இவ்வளவு பாடுகள் சகிக்கிறவராய் காணப்பட்டார். ஒன்று குறைய 40 அடிகள் இயேசு பிலாத்துவுக்கு முன்பதாய் அடிக்கப்படுகிறவராய் காணப்பட்டார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறது. அதிலே இருந்து வடிகிற இரத்த வேறு ரத்தம் எல்லாம் முகத்தின் வழியாய் சிந்தி அவருடைய சரீரம் எல்லாம் அலங்கோலமான நிலைமையிலே காணப்பட்டு இவ்வளவு பாடுகளையும் சகித்தவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமின் தெருக்களிலே ஏறக்குறைய 400 பவுண்டு நிறையுள்ளதான ஒரு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறவராய் காணப்பட்டார். அவரால் அந்த பாரமான சிலுவையை சுமக்க கூடாதபடியினாலே அவ்வழியாய் வந்த சிறேரே பட்டணத்தால் ஒருவனை பலவந்தமாய் அவரோடு கூட சிலுவையை சுமக்கும்படிக்கு அவனுக்கு கட்டளையிடுகிறவளாய் காணப்பட்டார். அவனும் சேர்ந்து சிலுவையை சுமக்கிறவனாய் காணப்பட்டார். எருசலேமின் தெருக்கள் முழுவதும் சொட்டு சொட்டாய் இரத்தம் சிந்தப்பட்டு கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற கொல்கதாவின் மலை முகட்டிலே போய் சேருவரைக்கும் அவருடைய ரத்தம் சிந்திற்று. 4வது இடம் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கும் போது அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 19:34 வசனத்திலே
நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் என்ன செய்தது? புறப்பட்டது. நன்றாய் கவனியுங்கள். சிலுவை மரணம் சாதாரணமானது அல்ல. இப்பொழுது ரெண்டு கல்லர் நடுவிலே மூன்று ஆணிகளிலே இயேசு தொங்குகிறவராய் காணப்படுகிறார். இப்படி தொங்குகிற வேளையிலே தான் ஏழு வார்த்தைகளையும் அவர் பேசி முடிக்கிறவராய் காணப்பட்டார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தொடங்கின இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கடைசியாய், பிதாவே என் ஆவி உம்முடைய கைகளில் என்ன செய்கிறேன் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிற ஏழாம் வார்த்தை வரைக்கும் எல்லாவற்றையும் அவர் சொல்லி முடித்த பிறகு தம்முடைய ஜீவனை விட்டார். அந்நாட்களிலே சிலுவையிலே மரணம் அடைகிறவர்களுக்கு சிலுவையில் அறைந்த பின்பு அவள் செய்கிற காரியம், ரோம போர்ச்சேவர்கள் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கிறவர்களாய் காணப்படுவார். காரணம், அவர்கள் சீக்கிரம் சாகட்டும் என்று சொல்லி இயேசு பக்கமாய் காணப்பட்ட ரெண்டு சேவகருடைய கால் எலும்புகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? முறித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 32வது வசனத்தை பாருங்கள். அந்தபடியே போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்திரவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவருடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை என்ன செய்யவில்லை? முறிக்கவில்லை. ஒன்று சொல்லுகிறே, அவர்கள் முறிக்கவில்லை என்பது தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. ஏன் சொன்னால், வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் என்ன செய்வதில்லை? முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை கிறிஸ்துவின் எலும்புகளிலே ஒன்றாகியும் என்ன செய்யாது? முறிக்கப்படாது என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை என்ன செய்தது? நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகையால் சேவகன் ஒருவன் என்ன செய்தான்? ஈட்டிலே விலாவிலே குத்தினான். விலாவிலே இருந்து தண்ணீரும் ரத்தமும் என்ன செய்தது? ஆய்ந்து சிந்துகிறதாய் காணப்பட்டது. இவ்விதமாய் நான்கு இடங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. கெத்செமனே தோட்டத்தில் சிந்த ஆரம்பித்த ரத்தம், அங்கே கபத்தா என்கிற இடத்திலே சிந்தப்பட்ட ரத்தம், எருசலேமின் தெருக்களிலே சிந்தப்பட்ட ரத்தம், கொல்கதா மலைமோட்டிலே சிந்தப்பட்ட இந்த ரத்தம் எல்லாம் யாருக்கு என்று சொன்னால் நமக்காகத்தான். நரை வீட்டுக்குள்ள காணப்படுகிறது. ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை என்ன செய்தார்? ருசி பார்க்கிறவராய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறதை சற்று கவனித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று என்ன செய்யப்பட்டிருந்தவர்? சிறியவர் ஆக்கப்பட்டிருந்தவர். போதுமா? வசனத்துல நன்றாய் கவனிப்போ. ஒவ்வொருவருக்காகவும் அவர் எதை ருசி பார்த்தார்? மரணத்தை ருசி பார்த்தார். நரை வீட்டுக்குள்ள இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, சர்வலோகத்திலே காணப்படுகிற சகல ஜனங்களுக்காய் மட்டுமல்ல, இனி பிறக்க போகிறவர்களுக்காகவும் இயேசுவின் வருகை வரைக்கும் இந்த உலகத்தில் ஜெனிப்பிக்கப்பட போகிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை என்ன செய்திருக்கிறார்? ருசி பார்த்திருக்கிறார். அது சாதாரண மரணம் அல்ல, கொடூரமான மரணத்தை அவர் ருசி பார்த்தவர். இவ்விதமாய் இரத்தத்தை சிந்தினபடியினாலே அப்போஸ்தலன் இயேசு சொல்கிறார்,
நீதிமானாகிய ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசும் இரத்தத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த இரத்தத்தினாலே நமக்கு என்ன பலன் உண்டு என்பதை குறித்து தான் சற்று நேரம் நான் உங்களோடு கூட பேசும்படியா நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போ. 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி ஹல்லேலூயா. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. முதலாவது பரிசுத்தம் செய்கிற இரத்தத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இளங்காலை வெள்ளாட்டுக்கடா காட்டு புறா குஞ்சுகள் இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுவது. ஒரே பெறான இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோம்? பாவங்கள் நீங்கி சுத்தமாகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அருமையானவர்களே, ஒரு நாஸ்திகவாதி விதமாய் ஒரு கேள்வி கேட்டான் ஒரு போதகரிடத்துல. அவரை தன்னுடைய ரேடியோ நிலையத்திற்கு அழைத்து அவரை பார்த்து கேள்வி கேட்டார். போதகரே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாய் போதிக்கிறீர்கள், நல்லாம் நல்லதுதான், ஆனால் ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறீர்களே, இன்னும் எத்தனை பேர் பாவத்திலே காணப்படுகிறார்கள் என்று நீங்கள் தெரியாதா என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர் சொன்னதான பதில், ஆம் சகோதரனே, நான் நன்றாய் அறிவேன், இன்னும் அநேகர் பாவத்தில் இருந்து இன்னும் விடுதலை அடையவில்லை, பரிசுத்தமாக்கப்படவில்லை என்பது மெய்தான். ஆனால் நான் ஒன்றை கேட்கிறேன், உலகத்திலே மனுஷன் தன் சரீர அழுக்கை போக்கும்படிக்கு சோப்பை விற்கிறான், சோப் விற்கப்படுகிறது, ஆனாலும் இன்னும் அநேகர் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்? அழுக்காகவே காணப்படுகிறார்களே, சரீரம் சுத்தமடையாதபடிக்கு காணப்படுகிறார்களே. சோப்பு இருந்து என்ன பயன் என்று கேட்டார். ஒன்று செய்ய வேண்டும், முதலாவது சோப்பை வாங்கி அந்த மனுஷன் அந்த சோப்பை தன் சரீரத்தில் தேய்த்தால்தான் அதனுடைய அழுக்கெல்லாம் என்ன செய்யும்? நீங்கும். என்பது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய ரத்தம் என்னை சுத்தமா என்னை பாவமர கழுவும் என்று எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன்தான் என்ன செய்யப்பட முடியும்? பரிசுத்தமாக்கப்பட முடியும். அதன் மேல் நம்பிக்கை வைக்காதவன் யாரும் என்ன செய்ய முடியாது? சுத்திகரிக்கப்பட முடியாது என்று சொன்னார். இந்த காலவெளியில் நான் அதே கூற்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்படும் என்கிற நிச்சயத்தோடு அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவமறையனை கழுவும் என்று யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாவங்களை அவர் என்ன செய்கிறவர்? மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்திய நமக்குள் இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? உண்மையும் நீதியும் உள்ளவராய் காணப்படுகிறார். எந்த மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறானோ அவனுடைய பாவங்களையும் அவருடைய அநியாயத்தையும் நீக்கி அவனை சுத்திகரிப்பதற்கு இயேசு எப்படிப்பட்டவர்?
உண்மை உள்ளவர். அதில்லாதபடிக்கு பாவத்தை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் பரிசுத்தம் அடைவதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட சிலுவையில் சிந்தின ரத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது யாரும் ஆறாம் வசனத்திலே வாசிக்கும் போது அந்த வசனம் இன்னும் தெளிவாய் சற்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கவனிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். வசனம் சொல்லுகிறது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே செய்தார். அன்பு கூர்ந்தார். இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவராய் காணப்பட்டார். வேதம் விதமாய் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் என்ன செய்திருக்க, அன்பு கூர்ந்திருக்க. முதலாவது அவர் அன்பு செலுத்தினார் யார் மேல், நாம் பாவிகளாயிருக்கையில். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மே வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியில உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்களை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னும் நேசிக்கிறார். வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய நேசம், அவருடைய அன்பு சாதாரணமானதல்ல. அவருடைய விலையேறப்பட்ட ஜீவனையே உனக்கும் எனக்குமாய் என்ன செய்தது, அர்ப்பணித்த ஒரு பெரிய மேன்மையான அன்பு. அந்த அன்பு உன்னை நேசித்தபடியினாலே தம்முடைய ஜீவனையும் உனக்கா என்ன செய்தது, அருளி செய்தது. அவருடைய ரத்தத்தினால்தான் உனக்கு என்ன கிடைக்கிறது, பாவமர நீங்கி பரிசுத்தம் உண்டாகிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தப்பட்டதினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. ஆகையால் இயேசு இந்த உலகத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை என்ன செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி என்று வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது மட்டுமல்ல, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். பாவம் கழுவப்பட்டவர் கரங்களை உயர்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய பாவமர நம்மை கழுவி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 Peter 2:18-19 வாசிக்க கேட்போம். நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தத்தை தந்தது. இங்க இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை என்ன செய்திருக்கிறது, மீட்டு கொண்டிருக்கிறது, மீட்பை தந்திருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் சத்துருவுக்கு அடிமையாயிருந்தோம். நம்முடைய ஆதி தகப்பனாய் ஆதாம் பாவம் செய்தபடியாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டு பிசாசுக்கு யாராயிருக்கிறோம், அடிமைகளாய் காணப்பட்டு அவருடைய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கும்படிக்கு ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தது. அந்த கிரயம்தான்
ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாய் காணப்படுது. இன்னைக்கு மனுஷன் தன் வீட்டையோ தன் நிலத்தையோ தனக்குண்டான பொருட்களையோ கொண்டு போய் அடமானமாய் வைக்கிறவனாய் காணப்படுகிறார். அவனுக்கு பணம் கிடைத்தவுடனே அந்த பொருளை அவன் என்ன செய்கிறான், மறுபடியும் போய் மீட்டு வருகிறவனாய் காணப்படுகிறார். ஆதாம் மனுக்குளம் முழுவதையும் விசாசுக்கு கையளித்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்திலே இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையிலே தாம் சிந்தின இரத்தத்தினாலே விசாசுடைய கையிலே இருந்து விலைக்கிரயமாய் நம்மை என்ன செய்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். யவசனத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது எப்படிப்பட்ட இரத்தமாம், குற்றமற்றது, அது மாசற்றது, மூன்றாவது விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான சாட்சியம் இது. இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் அவன் செய்கிற காரியம் எப்படிப்பட்டது. எபிரேயர்கள் நிருபத்திலே வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 10:29 வாசி. தேவனுடைய குமாரனை கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு மனப்பூர்வமாய் பாவம் செய்வானானால் நன்றாய் கவனிப்போம். எபிரேயர்கள் நிருபத்தில் அருமையான பக்தன் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்க பாருங்கள் 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அந்த அறிவை அடைந்த பிற்பாடு மறுபடியும் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் அருமையாளே அப்போஸ்தலனாய பவுலடியார் சொல்லும் போது அங்கே இவ்விதமாய் சொல்கிறார் தீமத்தேய்க்கு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் எப்படி இருக்கிறார், சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டோம். என்ன சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். சத்தியத்தினாலே அவர் உங்களை பரிசுத்தமாக்குறவர். அந்த சத்தியம் எது, தேவனுடைய வார்த்தை. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அருமையான தேவ ஜனமே, இயேசுவே சத்தியமாயிருக்கிறார். அவரை மறுதளிக்கிறவர்கள், அவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு ஜனமும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம், 3.5 காலம் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் சீஷர்கள், ஒன்றாய் உண்டு உறங்கினவர்கள், அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் கண்களால் கண்டவர்கள். இயேசு ஒரு நாளிலே கேள்வி கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். உடனடியாய் சொல்லப்பட்ட வார்த்தை விதமாயிருந்தது, சிலர் எளியா என்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள், பலரும் பலவிதமாய் சொல்லுகிறார்கள். உடனே இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள். எல்லாரும் யோசிக்கிறார்கள்,
பேதுரு உடனடியாய் சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நான் அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவரை அறிந்தவன் பேதுரு உடனே இயேசு சொன்னார், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினவர். ஆகினாத்தான் மருவ மலையிலே நின்று கொண்டிருந்து இயேசு கிறிஸ்து எலியாவோடு மோசையோடு பேசிக் கொண்டிருக்கிறதை கண்ட இந்த பேதுரு, ஆண்டவரே உமக்கு ஒரு குடாரம், மோசேக்கு ஒரு குடாரம், எலியாவுக்கு ஒரு குடாரம் போட்டு நாம் இங்கேயே தங்கிவிடலாம், இங்கே இருப்பது நமக்கு நல்லது. காரணம் அவன் மகிமையை காண்கிறவனாய் கண்டான். கிறிஸ்து முகம் சூரிய போல பிரகாசித்தது, வஸ்திரம் எந்த மனுஷனும் எடுக்க கூடாது அவ்வளவு மென்மையாய் காணப்பட்டது. அவருடைய முகரூபம் முழுவதும் மாற்றி மாற்றப்பட்ட நிலைமை. ஒரு பெரிய தேஜஸ் நிறைந்தவராய் மகிமை நிறைந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். ஆகினால் சொல்லுகிறார், நாம் இங்கே இருக்கிறது நல்லது. தான் பேசுகிறது என்று அறியாதபடிக்கு அவன் பேசுகிறார். அப்பொழுதுதான் ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்கள், செவி கொடுங்கள். பேதுரு பார்த்தபோது அங்கே மோசேயும் எலியாவும் என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை, அங்கே இயேசு மட்டுமே காணப்பட்டார். அப்பொழுதுதான் சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே எப்படி இருப்பீர்களாக, நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசேக்கும் எலியாவுக்கும் அல்ல செவி கொடுக்க வேண்டியது, செவி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களாக. இந்த மகிமையை கண்டு இந்த பேதுரு தான் சொல்கிறார், அவருடைய மகிமையை நாங்கள் எப்படி கண்டோம், கண்ணார கண்டோம் ஐயா. உன்னதத்தில் இருக்கையில் அப்போஸ்தலாயே யோவான் சொல்லும்போது அந்த மகிமையை நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம் என்று சொன்னதோடு விட்டுவிடவில்லை. அவரை குறித்து விதமாய் சொல்லுகிறார், வாசிப்போமா? ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் வாசிப்போம், முதல் வசனத்தை வாசியுங்கள். ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே, ஹல்லேலூயா, எங்கள் கைகளினாலே என்னது, தொட்டதும் ஆயிருக்கிறோம் இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள், அவரை கண்ணார கண்டவர்கள், அவருடைய வசனத்தின் மூலமாய் அவரை தரிசித்தவர்கள் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கும் போது கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்வார்களானால் தங்களை பரிசுத்த மனித ரத்தத்தை அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அசுத்தம் என்று எண்ணி அங்கே குமாரனா இயேசு கிறிஸ்துவை தங்கள் கால்களின் கீழ் என்ன செய்து மிதித்து கிருபையின் ரத்தத்தை அவர்கள் அசுத்தம் என்று எண்ணுகிறவர்களுக்கு எவ்வளவு அதிக ஆக்கினை வரும் என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் அறியாமல் இருப்பார்களானால் நன்றாயிருந்திருக்குமே, அறிந்த பிறகு
மனப்பூர்வமாய் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே பாவத்தின் நிமித்தம் செலுத்த தெளித்தப்படத்தக்க வேறொரு பலியில் இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்குதலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வழியிலே நம்மை மீட்டு கொண்ட இரத்தத்தை நாம் எப்படி யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர்தான் விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர். எபேசியருக்கு எழுதினிருப்போம் 7 வாசிக்கிற வழியிலே வசனம் சொல்லுகிறது, என்ன மீட்பு? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. என்னுடைய எல்லா பாவமும் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. கொலோசியருக்கு நிருபம் 12 வாசிப்போம். கொலோசியர் 1:12 சற்று வேகமாக. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய் மீட்பு உண்டாயிருக்கிறது. நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. ஒன்றை நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திற்கு தேவையான ஒரே ஒரு காரியம் பாவ மன்னிப்பு. இன்னைக்கு மனுஷன் அதை அறியாதபடியினாலே பாவத்திலே சிக்குண்டு அலைகிறவனாய் காணப்படுகிறான். எங்கே சென்றால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று அறியாத மாந்தர் கூட்டம் நிறைய இருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ரோமருக்கு எழுத நிருபம் 5:8-9 வசனங்களை வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. நல்ல கவனிங்க, பாவ மன்னிப்பு மட்டுமல்ல நமக்கு கிடைத்த அடுத்த சாக்கியம் என்ன? நீதிமானாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் சோர்ந்து போயிட்டீங்க போல இருக்கு. வெயிலுடைய கடுமை நன்றாய் கவனிங்கள். சீக்கிரம் நான் முடித்து விடுகிறேன். வசனம் சொல்லுகிறத சற்று கவனித்து நாம் அதை உள்வாங்கிக் கொள்வோமானால் நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். வசனம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே. 1 Corinthians 6:11 வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஹல்லேலூயா. நரை வீட்டுக்குள்ள இருக்கிற நீதிமான்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தவரல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். பிரதமராக பெரிய காரியம் இல்ல, நீதிமானாய் மாறுகிறதா பெரிய காரியம். நான் பிரதமர், இஸ்ரேல் நாட்டுக்கு போலாம் அப்படின்னா போயிடலாம். விசா இருந்தா, ஒரு ஏர்கிராப்ட் இருந்தா போய் சேர்ந்துடலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நான் பிரதமர் இந்தியாவுக்கு என்ன உள்ள உடுப்பானா? அங்கிருந்து பொத்துதான் கீழே வந்து விழுகணும். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அப்பிராணிகளாய நம்மை, எதற்கு உதவாதிருந்த நம்மை, பலவீனராயிருந்த நம்மை,
எந்த யோக்கியதையும் நமக்கு இல்லாதிருந்தபோது நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றினாரே. அந்த பட்டத்தை வைத்து கொண்டு நம்ம எங்கே போக முடியும்? கண்ணை முடினாலும் பரலோகத்திற்கு போக முடியும் என்றால் கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 13:43 வாசிக்கிற வேளையில இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 13:43 ஒருத்தர் வாசிங்க. ரெண்டு மைக் தான் வச்சிருக்கு, பேர் தான் மைக் எல்லாத்துட்டையும் கொடுத்துரு. சத்தமா வாசிக்கணும், சத்தமா. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா. யார் பிரகாசிப்பது? நீதிமான்கள். யாரு? நீதிமான்கள் தான். நீங்க யாரு? நீதிமான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் சூரியனை போல எங்க பிரகாசிப்பேன்? பரலோக ராஜ்யத்துல பிரகாசிப்பேன். ஏனென்றால் அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வெளிச்சம் வேண்டுவது இல்லை. கர்த்தரே யாராயிருக்கிறார்? வெளிச்சமாயிருக்கிறார். அப்ப நீதிமான்களும் போயிட்டா அந்த பட்டணம் எப்படி இருக்கும்? அவ்வளவு வெளிச்சமாயிருக்கும். ராத்திரி லைட்டு போடுறா, எத்தனை லைட்டு போட்டாலும் ஒரு சூரிய வெளிச்சத்திற்கு ஒப்பாயினம் இல்லை, இல்லவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல இருக்குமா? நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும், 1000 வாட்ஸ்ல இருந்து 500 வாட்ஸ் ஆகி, 500 வாட்ஸ், 200 வாட்ஸ் ஆகி, 200 வாட்ஸ் கடைசியா இப்போ 0 வாட்ஸ்ல எரியுது. யாருடைய வெளிச்சம்? என்ன இப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது என்ன புரியலையா? ஒண்ணும் வெளிச்சம் எல்லாம் இப்ப என்ன ஆயிருச்சு? மங்கி போச்சு. அதைத்தான் சொல்றேன். சில பேர் வெளிச்சத்தை எங்க வச்சிருக்காங்க? உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நீ அங்கே இரு. பூர்வ காலத்தில் நெருப்பை பானைக்குள்ளே வச்சுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? தீப்பெட்டி கிடையாது, நெருப்பை உண்டாக்கி பானைக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சுருப்பாங்க. அப்பப்போ எடுத்து உள்ளுக்குள்ளே எதை ஆயிலும் போட்டு அந்த நெருப்பு அணையாதபடி பாதுகாத்து கொள்வாங்க. இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படி எங்கே இருக்குது? வெளிச்சம் படிக்கு அடிய படியில் உள்ளுக்குள்ளே இருக்குது. உலக ஆசைக்குள்ளே போய் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்க? நஷ்டப்படுத்தி போட்டாங்க. அநேகர் கட்டிலுக்கடியில் வச்சிருக்கிறாங்க. எது? நல்ல நித்திரை மயக்கம். எப்போ பார்த்தாலும் தூங்கணும் 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 தூங்கணும்ப்பா, சாப்பிடணும் தூங்கணும் சாப்பிடணும் தூங்கணும். அநேகர் தங்களுடைய வெளிச்சத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாது படிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. இந்த காலை வழியில அருமையான தேவ ஜனமே, நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் என்னத்தை கொடுக்க வேண்டும்? வெளிச்சம் வீச வேண்டியவர்களாயிருக்கு. என்றால் இந்த உலகம் எதிலே காணப்படுகிறது? இருளாய் காணப்படுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமானால் உன்னில் இருக்கிற வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசமாய் எரிகிறதாய் காணப்பட வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்தாவியாய் என்னை ஊற்றிக் கொள்வாயானால் நீ அநேகருக்கு என்ன செய்ய முடியும்? வெளிச்சம் காண முடியும். அநேகர் அந்த வெளிச்சத்தை கண்டு கர்த்தருடைய பக்கமாய் என்ன செய்வார்கள்? திரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த காலையில நாம் நீதிமான்ங்கிறத மறந்து போக வேண்டாம். 3வது காரியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்த காரியம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:20, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய்
தமக்குள்ளே ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். முதல் காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னத்தை கொடுத்திருக்கிறது? சமாதானத்தை தந்திருக்கிறது. பாவம் கழுவப்பட்டபடியினாலே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் வந்தது என்ன? தேவ சமாதானம். இயேசு சொல்லும் போது சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை. இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். இந்த காலை வெளியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, மெய் சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. எப்போது அந்த சமாதானம் வெளிப்படுகிறது? வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் செய்யும் காத்துக்கொள்ளும். இன்னைக்கு எத்தனையோ காரியத்திற்காய் கவலைப்படுகிறோம். இயேசு சொன்னாரே, மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பெதஸ்தா குளம் கலங்கினது போல் இன்னைக்கு கலக்கப்பட்ட இருதயங்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கலங்கி போயிருக்கிறதா? இயேசு சொல்லும் போது சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்கள், விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னார். நன்று கவனிப்போம், கலங்கி போய் காணப்படுகிறது என்ன? இயேசு எம்மாவூருக்கு போன சீஷரை பார்த்து விதமாய் ஒரு கேள்வி கேட்டார், உங்கள் இருதயங்கள் துக்கத்தினால் கலங்குகிறது என்ன? ஏப்பா கலங்கி கொண்டிருக்கிறது? இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உடைய இருதயம் கலக்கத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுமானால், இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இயேசு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை முதலாவது எங்கே வைக்கிறார்? இருதயத்திலே வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஏன் தெரியுமா இருதயத்தில் வைக்கிறார்? இருதயத்தில் இருந்தால்தான் வாய் பேச ஆரம்பிக்கும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பேசுகிறதாய் காணப்படும். ஏன் சிந்தையை நிறைக்கிறது தெரியுமா? சிந்தையிலே தான் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம், இனி எனக்கு ஒரு வழியே இல்லை, அவ்வளவு தான், குடும்பமாய் சாக வேண்டியதுதான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சாகருடைய சாவை விரும்புகிறவர் அல்ல. அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அதனால்தான் சிந்தையிலே என்ன உண்டு? சமாதானத்தை வைக்கிறவராய் காணப்படுகிறார். உன சிந்தையை மாற்றுங்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது பிலிப்பியருக்கு விதமாய் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் என்ன செய்ய கடவது? இருக்க கடவது. அவருடைய சிந்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா? தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அந்த சிந்தையினாலே நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கலக்கமே இல்லை, பயமே இல்லை. எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாதே. ஆகையால் சமாதானத்தை கொடுக்கிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். எபேசியர் 2:14 அவசரத்தில் வாசிக்கிற வேளையிலே வசனம் விதமாய் சொல்கிறது, அவரே நமக்காக சமாதான காரணரானார். காரண கர்த்தா யார்? அவர்தான். அவரே சமாதான காரணராகி 53:5
ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் செய்தது வந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உனக்கு சமாதானம் கிடைக்கிறது. நான்காவது காரியம், வசனத்தில் கடந்து போவோம். எபிரேயர்கள் நிருபம் 10 19 20 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 10 20 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாகவே பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! பெரிய தைரியம். நீ அநேர் இருட்டில் போனா என்ன வருது? பயம் வந்துடுது. எப்போ வாப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம், எது வரைக்கும் அந்த சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம்னு சொல்லுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரலான்னா, அங்கே போனால் சுடுகாடு, அங்கே தான் சுடுகாடு ஆரம்பிக்குது. ஐயோ, நான் வரலப்பா இந்த சுடுகாட்டு வழியா. பகலில் வர்றதுக்கே அநேருக்கு என்னது? பயம். நல்லா கவனிப்போ. இங்கே வசனத்தில் சொல்கிறார், நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு என்ன செய்கிறது? இயேசுவானவர் தமது மாம்சமாய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற மூன்று பிரிவுகள் அடங்கியது ஆசரிப்பு கூடாரம். யார் வேண்டுமானாலும் பிரகாரத்தில் போகலாம் வரலாம், போய் பலி செலுத்தி அவன் திரும்பி வரலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியன் தவிர வேறு ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்கக்கூடாது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்தில் ஒரு தடவை தனக்காகவும் ஜனத்திற்காகவும் பாவ நிவாரண பலியாக இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கால்களிலே விளங்கிடப்பட்டவனாய் சங்கிலினால் பூட்டப்பட்டவனாய் உள்ளே பிரவேசிக்கிறவனாய் காணப்படுவான். அவன் போகும்போதே அவனுக்கு என்ன உண்டாயிருக்கும்? நடுக்கமும் திகிலும் காணப்படும். காரணம், அவன் ஒருவேளை ஏதாயிலும் ஒரு பாவம் செய்திருந்தால் அவன் அங்கே மரித்து போவான். தேவனுடைய பெட்டியை தொடும்படி கை நீட்டின ஊசாவே கர்த்தர் அடித்தார் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு எவ்வளவு தைரியம் தேவை! ஆனால் இயேசு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு நமக்கு தமது மாம்சமாய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை என்ன செய்தார்? உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் சிலுவையில் தொங்கின போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே காணப்பட்ட திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கு ரெண்டாய் என்ன செய்தது? கிழிந்து போயிற்று. இப்ப யார் வேண்டுமானாலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பொருளை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இயேசு சொல்லும் போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்திலே வரான் என்று சொன்னார். பிதாவினத்திலே சேரும் சாக்கியம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டுமே கிடைத்ததாயிருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு வசனம் சொல்கிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் கிடைத்திருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறபடினாலே நாம் தைரியமாய் எங்கே பிரவேசிக்க கடவோம்? வசனத்தை வாசிப்போமே. எபிரேயர்கள் நிருபம் 4
பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்ம நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் எங்கே போகலாம்? கிருபாசனத்து அன்னைக்கு போகலாம். அந்த தைரியம் எதன் மூலமாய் கிடைத்தது? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய். கர்த்தருடைய பிள்ளையே, தைரியமாய் கிருபாசனத்திற்கு வந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு என்ன செய்யும்? தாரும். இப்பொழுது நமக்கு வேண்டியது ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல. பிரதான ஆசாரியரே எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். தைரியமாய் அவரை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம், சற்று வேகமாய் போலாம். வெளிப்படுத்தின 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரே நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். ஹல்லேலூயா. என்னையா, மணி 12:30 ஆச்சு, சோர்ந்து போயிட்டீங்களா? பசிக்குதோ? சொல்லுங்க. அல்லேலியா வரமாட்டேன். ஆமா, நீ ஒருத்தர் மட்டும் அல்லேலியா போட்டு, நான் அப்படி கேட்க விரும்பல. எல்லாரும் அல்லேலியா போடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் அல்லேலியா போட்டு என்ன பிரயோஜனம்? சொல்லுவோமா? கர்த்தர் நம்மை யாராய் மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் மாற்றப்பட்டு இருக்கீங்க? இன்னும் மாறாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தண்ணி ரெடியா இருக்கு. இன்னைக்கே முக்குனா ராஜாக்கள் ஆசாரியர்களுமா என்ன செஞ்சிடலாம்? மாற்றப்படலாம். நாம் யாராயிருந்தோ பாவியிலும் நீச பாவியாய் காணப்பட்டோம். நம்மை தேடி இயேசு வந்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமான்களாக்கி இப்ப யாராய் மாற்றியிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியராய். ராஜாவுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ராஜாவுடைய சொல்லை கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மை என்னப்படுத்தி இருக்கிறார்? அதிகாரப்படுத்தி இருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அப்படி ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது. அதிகாரம் உடையவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அதிகாரம் பெற்ற தேவ ஜனங்கள் ராஜாக்களாய் காணப்படுகிறார். ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை எப்பொழுது ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் நாம். நாம் ஆராதிப்பதில் ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது. கர்த்தரை துதிப்பதில், ஸ்தோத்தரிப்பதில், அவரை ஆராதிக்கிறதுல ஒரு நாள் நாம் வெட்கப்படலாகாது. ஆராதிக்கிற ஜனத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். எபிரேயர் 13:12 வாசிக்கலாம். எபிரேயர் 13:12, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை என்ன செய்தாராம்? பரிசுத்தம் செய்தார். எந்த இரத்தத்தினாலே? இளங்கால வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே. ஒரே தரம் மகாபரிசுத்தம். நல்ல கவனிங்க. தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு நம் யாவரையும் என்ன செய்திருக்கிறார்?
பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அடுத்த காரியம் எபேசியர்களும் 2:11 வாசிப்போம். எபேசியர் 2:11 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு சமீபம்? கிறிஸ்து இயேசுவுக்கு சமீபமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் என்ன இல்லாம இருந்துச்சு? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாருங்க, நீங்க கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? ரோமருக்கு நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம், வாசிப்போமா? யூதனுக்கு ஒன்பதாம் அதிகாரம் 3:13 வாசிப்போம். மாம்சத்தின்படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவன் ஆக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. போதும். இதெல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? இஸ்ரவேலருக்கு. யூதனுக்கு மட்டும்தான் சொந்தம். யூதனுக்கு தான் சரியா. நமக்கு துளி அளவு கூட இல்லை. ஐஸ்வர்யவான் சொன்னானே, பாதாளத்திலிருந்து லாசரு தன் விரலினாலே தோய்த்து அந்த சொட்டு தண்ணி கொடுக்கணும்ட்டு, அந்த சொட்டு தண்ணிக்கு கூட நம்ம என்ன இல்லை, யோக்கியதை இல்லாமல் இருந்தோம். ஆனால் இயேசு வந்தபடியினாலே, அவருடைய ஜனத்தார் அவரை தள்ளிவிட்டபடியினாலே பிரஜாதியாராகி நமக்கு பெரிய ஸ்லாக்கி கிடைத்து. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த ஸ்லாக்கிய நமக்கு இல்லவே இல்லையே. இப்ப வாக்கு தத்துவம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பிதா யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். கிறிஸ்து யாருக்கு சொந்தம்? எனக்குரியவர். எல்லாம் எனக்குரியது. எப்படி இஸ்ரவேலருக்கு சொந்தமோ அதே போல இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் எனக்கு யாராயிருக்கிறது? சொந்தமாயிருக்கிறது. இந்த காலையில கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் அறிந்து கொள்வோம், இவருடைய இரத்தத்தினாலே நாம் பிதாவுக்கு சமீபமாய் நாம் வந்திருக்கிறோம். தூரமாயிருந்தோம், உடைய ரத்தம் நம்ம என்ன செய்திருக்கிறது? சமயமாய் தைரியமாய் கிருபாசனத்தன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது. அடுத்த காரியம் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20:28 வாசிப்போம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த
தமது சபையை தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் கவனியுங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபை. இப்ப நாம் யாரா இருக்கிறோம்? சபையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எதினாலே சம்பாதிக்கப்பட்டோம்? தம்முடைய சுய இரத்தம். சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று உண்டு. அந்த வசனத்தை சற்று சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதக்காரன் உருவத்திலே சம்பாதித்த சபை உமது சபை என்று வரும். வாசிப்போம். 74 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்போம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட சுதந்திர கோத்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அப்ப எதிலே சம்பாதித்தார்? தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும். நீர் பூர்வத்திலே சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னேயே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவருடைய சபையாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அதனால்தான் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் பூர்வத்திலே சம்பாதித்த சபை. அது எதினாலே சம்பாதிக்கப்பட்டது? ரத்தத்தினாலே என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் யாராயிருக்கிறோம்? அவருடைய சரீரமாகிய சபையாயிருக்கிறோம். கிறிஸ்து இந்த சபைக்கு யாராயிருக்கிறார்? தலையாயிருக்கிறார். நீங்களும் நானும் யாராயிருக்கிறோம் என்றால் அவயவங்களாய் காணப்படும். ஆகையால் தலை பரிசுத்தம் உள்ளது. நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எபிரேயர் 9:12 வசனம். இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணியிருக்கிறார். ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது என்ன? நித்திய மீட்பு. Eternal redemption என்று வேதம் சொல்கிறது. நித்திய மீட்பு. நமக்கு முதலாவது நம்முடைய பாவம் மரணம் ஆத்தும மீட்பை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்ள போகிற ஒரு மீட்பு ஒன்று உண்டு. சரீர மீட்பு. இந்த சரீரம் மீட்கப்படும். அந்த மீட்கப்படும் நாளுக்காகத்தான் பரிசுத்தாவியானவரை நீங்கள் முத்திரையாய் என்ன செய்திருக்கிறீர்கள்? பெற்றிருக்கிறீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த சரீரம் ஒரு நாளிலே மீட்கப்படும். எப்போது? மத்திய ஆகாயத்தில் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இயேசுவானவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் என்ன செய்வோம்? மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. மறுரூபம் ஆக்கப்பட்டு அங்கே அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் நாம் எப்பொழுதும் ஹல்லேலூயா. இனி அப்புறம் எங்க இல்லை? நம்ம குடியிருப்பு சரவணம்பட்டியிலும் இல்லை, நம்முடைய குடியிருப்பு வீரகேரளத்திலும் இல்லை, நம்முடைய குடியிருப்பு பிளமேட்டிலும் இல்லை, நம்முடைய குடியிருப்பு செகண்ட் ஃபேஸிலும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபேஸிலும் இல்லை.
நம்முடைய குடியிருப்பு அட்ரஸ் எல்லாம் என்ன செய்யும், மாறிப்போம். சத்தமே இல்லை பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். என்னது இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம், மனசை தொட்டு தொட்டு சொல்லணும், எனக்கு உண்மையாகவே வெறுப்பா இருக்கியா, என் அட்ரஸ் மாறினதா நல்லது பார்த்தீங்களா. இன்னும் ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு அல்லீலியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. யா நாங்கள் எத்தனை பாடுபட்டு வீட்டை வாங்கி அதை கட்டி அது எங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி கீர்த்தி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ பார்த்தா அட்ரஸை மாற்ற சொல்கிறீங்களா, சொல்லுங்க போலான நினப்பு இருக்கா இல்லையா, இருக்கு. அந்த நினப்பாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. நேருக்கு நினப்பு இல்லை, லோத்தின் மனைவியை போல ஐயோ 10 பவுன் போயிருமே, 50 பவுன் போயிருமே, நான் எத்தனை பட்டு சேலை வாங்கி பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கிறேன் அத்தனையும் போயிருமே, இப்பதான புதுசான வண்டி வாங்கினேன், இப்போதான புதுசாக கார் வாங்கினேன், இதெல்லாம் விட்டுட்டு போதா சொல்லுங்க. நீங்க பேசவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நிச்சயமாய் சொல்றேன், நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி உங்க அட்ரஸ் மாறத்தான் போகுது. என்னது என்னம்மா, மேட்டூருக்கே போயிடலான்ட்டா சொல்லுங்க. என் அட்ரஸ் அங்க இருக்கட்டையா, அங்க போனா ரேஷன் கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க என்ன காலையில் எந்திரிச்சது வாச கூட்டணும், வீடு கூட்டணும், வீடை துடைக்கணும், சமையல் பண்ண பாத்திரத்தையெல்லாம் கழுவி கழுவி வைக்கணும், அடுத்தது சமையல்ல செய்யணும், காலையில் டிஃபன் செய்யணும், மத்தியான சாப்பாடு செய்யணும், அது சாப்பாட்டில் ஒரு சாப்பாடு தான் பத்தாது, பொரியல் வேணும், கூட்டு வேணும், அப்பளம் வேணும், ஊறுகாய் வேணும் சொல்லுங்க. இத்தனை வேலை செய்யணும், எத்தனை பெரிய வயிற்றுக்கு, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்னென்னலாம் கேட்குது. இன்னைக்கு என்ன செய்யலாம், பொங்கல் செய்யலாம், பொங்கலுக்கு என்ன செய்யலாம், சட்னியா சாம்பாரா, காலையில் எந்திரிச்சதுமே என்னது ஃபைட்டு தான். என்ன செய்யலாம், முதல் பெட் காஃபி வேணும், அடுத்தது பொங்கலா இட்லியா தோசையா பூரியா சப்பாத்தியா இத்தனையும், அடுத்த மத்தியானத்துக்கு என்னது சிக்கனா மட்டனா ஆப்ரஹாமா பீட்டரா எது இத்தனையும், அடுத்த ராத்திரிக்கு அது ராத்திரி கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக பட்டணும் சாப்பிடணும், வெள்ளக்காரன் மாதிரி சாப்பிடணும். நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அங்க ஆட்டோ ஓட்ட வேண்டியது இல்லை, லாரி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை, டெம்போவுக்கு வேலை இல்லை, ஒண்ணு இல்லை, நிமிஷத்துல எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போயிட்டு வந்து திரும்பி வந்துடுவோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் யோசித்து பாருங்க. இங்கிருந்து டெல்லிக்கு போகணும்னா 3,800 ரூபா டிக்கெட் வாங்கினா தான் ஃப்ளைட்டில் ஏற முடியும். இப்போ டிக்கெட்டுடைய விலை இன்னும் 2-3 நாள் கழிச்சா 5,000 ரூபாயா. ஏன்டா சீசன் தொடங்கிருச்சா, பிள்ளைகளுக்கு இன்னும் லீவ் விடலை, லீவ் விட்டுச்சுன்னா 5,000 ரூபாய்க்கு மேலே. யோசித்து பாருங்க, அங்கே போனால் அங்கே செக் பண்ணி உள்ளுக்குள்ளே விட்டு 2 மணி நேரம் அவனை காக்க வச்சு அதுக்கு பிறகு ஃப்ளைட்டில் ஏறும்போது கூடவே போலீஸ்காரன் துப்பாக்கி தூக்கிட்டே வர்றான், உள்ளுக்குள்ளே ஏறி உட்காந்து பிறகு அதை எடுத்து அடுத்த 2 மணி நேரம் பறந்து டெல்லியில் போய் இறங்கி அங்கேருந்து நம்ம பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணி அடுத்து வெளியே போகிற வரைக்கும் நம்ம உயிர் நம்மகிட்டயே இல்லை. ஆனால் நான் மர்வமாக்கப்பட்ட பிறகு நீ நினச்சே பார்க்க முடியாது. டெல்லிக்கு போகணுமா, நினச்சா போதும் அடுத்து டெல்லிக்கு போய் உட்காந்துடலாம்.
அவ்வளவு வேகம், ஜெட் பிளைனை விட வேகமா அங்க என்ன செஞ்சிருவோம், போய் சேர்ந்துருவோம். எவ்வளவு பெரிய சாக்கியம் அல்லையே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதே கேரளாவா இருந்தா இன்னும் பொங்கி எல்லாம் எந்திரிச்சு நிறுத்தம் பண்ணி இருப்பாங்க, டான்ஸே ஆடி இருப்பாங்க. இப்படி நான் சொன்னதுக்கு ஓ, அதை போல ஒரு ஆனந்தம் வேற எங்கேயுமே இல்லை. காலையில் நான் நொண்டு குடிச்சுக்கிறேன், அந்த நித்திய மீட்பு கத்தரால் நமக்கு கிடைத்திருக்கிறது. கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசித்து முடிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள், எவனை, பிசாசானவனை ஜெயித்தார். எதினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே. நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கி இருக்கப்பா, பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய போராயுதம் அவருடைய நாமம் மட்டுமல்ல, அவருடைய ரத்தமும். ஏன்டா அந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது, எந்த பாவமும் இல்லை, குற்றமற்ற ரத்தம், மாசற்றது, விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினாலே பிசாசை நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? என் வார்த்தையில முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் இப்பொழுது என்ன செய்திருக்கிறீர்கள், வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசும் ரத்தத்திடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மரணமை கழுவி பரிசுத்தம் செய்தது, பாவ மன்னிப்பாகி மீட்பை நமக்கு கொடுத்தது, சமாதானத்தை தந்தது, தைரியத்தை நமக்கு உண்டாக்கிற்று. தேவனுக்கு முன்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிற்று. நம்முடைய ஜனத்தை அது பரிசுத்தம் செய்தது. அவருக்கு சமீபமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். சபையை அது சம்பாதித்தது. நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறது. பிசாசின் மேல் ஜெயம் எடுக்கும்படியாய் அவருடைய ரத்தம் நமக்கு உதவி செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட ரத்தத்திற்கு நீங்களும் நான் வந்து சேர்ந்திருக்கிறபடினால ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் இந்த நாளில் சிலுவையில் சிந்தி நம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ருதா பாபா பாபா சந்தலா நிமாரபா சபதர ரகதி அந்தலரா வந்திருக்கிறோம். தைரியம் உண்டாயிருக்கிறது. பிசாசை ஜெயிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 உரபாபாபா சந்தலாரினா லப்துரபௌஷாலரதி அந்தரா சக்தலரகனியா சந்தரா சபராகியாக சபோலவாரா சம்பராணி மௌசியாலரோ சகையாந்தர சந்தனமனா. ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்திற்கு நான் வந்து சேர சாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்தபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எழு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வெளியிலே நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வந்து நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள நீரங்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். நம்முடைய புண்ணிய ரத்தத்திடத்திற்கு இந்த காலை வெளியில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்பதை நாங்கள் கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்தி. பாவம் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கினி, எங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்தி. எங்களை கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கத்தர் எங்களை மாற்றி இருக்கிறீர். சபையாய் எங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்.
ஆண்டவரே உமக்கு நேராய் சமயமாய் வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நித்திய மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர். பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறீர். அற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனத்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் எங்கத்தில் ஆசீர்வதிப்பீரா. உடைய சிறுகளை மூடும். உடைய நல்ல நாமத்தினை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒன்று நல்ல பிதாவே. ஆமீன். ஒரு பாடல் பாடுவோம். அவர் கர்த்தருக்காய் நாம் காணிக்கை செலுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அலங்கையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அலங்கையின் பிடியில் நின்று இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமப்பிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமப்பிதா. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் இரத்தம். இருள் நிறைந்த கருவாதை போல துணிந்த அணுகி செல்வோ. அருள் நிறைந்து இறை அருணை போல துணிதியுடன் அணுகி செல்வோ. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேனாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அரங்கையின் பிடியில் நின்று நான் மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அரங்கையின் பிடியில் நின்று ஜெபிப்போம். மகா ஆயிரக்கும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே,